வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்கள் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவிட்டு கொண்டு வருகிறோம் இவருடைய இவர் வந்து ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சாயந்தரம் நாலு முப்பதுக்கு அறந்தாங்கியில் பிறந்திருக்காரு அவர் அவருடைய அனுமதியோடு அதை போடுறோம் இது பார்த்து ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தது செப்டம்பர் பதினஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தது ஐயா அந்த ஜாதகத்தை போடலாமா அப்படின்னு யூடியூப் சேனலில் போடலாமான்னு தாராளமாக போடுங்கன்னு அவர் சொன்னதுக்கு பிறகு போடுறேன் பேர் வேண்டாம் அவர் அறந்தாங்கியில் பிறந்திருக்கார் அவருடைய லக்னம் கன்னியா லக்னம் இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு கூடையவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவர் எங்கே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல அந்த சுக்கரன் வந்து அவருக்கு வந்து ரோஹிணியில் இருப்பார் அவருடைய ஜாதகத்தில் ரோகிணியில் இருப்பார் சுக்கரன் ஸோ அப்போ கலை சம்மந்தமான துறை நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னொடனே சுக்கரன் வந்து ரோகிணியில் இருக்கிறதுனால சுக்கரன் வந்து ரிஷப வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டு குடையவரே வருமானத்தை சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிறது என்னுடைய விதி பத்து குடையவரை நான் தேடுறதில்லை ரெண்டாம் அதிபதியை அப்போ ச சுக்கரன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ரிஷபம் வந்து ஆடம்பரம் கலைகள் சம்மந்தமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் மாதிரி ஏதாவது பண்ணுறிங்களான்னு ஒன்று ஏதாவது டெக்னாலஜி சம்மந்தமாக எதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணுறிங்களான்னு ஐயா நான் கேமரா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கேன் அந்த சிசிடி கேமரா அது ஒரு பிராண்டட் எடுத்து நான் இருக்கேன் அது போக வேறு ஏதாவது வண்டி வாகனம் வாங்கி சேல் பண்ணுறது ஃபினான்ஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஆமாங்க ஐயா நான் வந்து இந்த மாதிரி டூ வீலர் ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சரி அது மட்டும் இல்லாமல் நாளில் செவ்வாய் உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் மூணுக்கும் எட்டு கூடையவர் ஏதாவது நகராட்சி பேரூராட்சியில் ஒப்பந்த பணி எடுத்து செய்கிறீங்களா ஏன்னா நான் செவ்வாய் வந்து மூணுக்குடையவர் நாளில் மூணுங்கிறது ஒப்பந்தம் நாலுங்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஒரு விஷயம் அது பற்ற பார்க்குது மிதன வீட்டை மிதனமே வந்து ஒப்பந்த வீடு ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்தம் சம்மந்தமாக செய்கிறீங்களான்னு கேட்டேன் ஆமாங்க ஏன்னாரு மூணு வாகனம் நாலுங்கிறது கனரக வாகனம் செவ்வாய் வந்து கனரக வாகனம் நாளில் ஏதாவது ஜேசிபி புல்டோசர் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா ஒன்று ஆமாம் ஜேசிபி புல்டோசர் வச்சுருக்கேன் டிப்பர் லாரி வச்சுருக்கேன் சரி ஐயா ஏதாவது எம் சாண்டு பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஐயா எம் சேண்டு க்ரஷரு நீங்கள் சொல்கிற எல்லாமே நான் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண போகிறேன் சரிங்கய்யா ஒரு மெயின் ரோட்டில் ஒரு சொத்து இருக்கா ஒரு இடம் ஒன்று பத்திரம் முடிச்சிங்களான்னு கேட்டேன் ஐயா மெயின் ரோட்டில் ஒரு சொத்து இருக்குது இடம் ஒன்று பத்திரம் முடித்தேன் இப்போ ஒரு சொத்தில் ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்கய்யா ஏன்னா அஞ்சு ஆறு கூடையவர் நாலு கூடைய குரு போய் எங்கே இருக்காரு ஆறில் ஆறு கூடையவர் எங்கே இருக்கார் ஜாதகத்தில் அஞ்சுக்கும் ஆறு கூடையவர் எங்கே இருக்காரு மூணில் மூணாமிடம் தான் பத்திரம் டாக்குமெண்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டு பிரச்சனை வந்துச்சா ஆமங்கய்யா ஒரு பிரிக்க முடியாத ஒரு டாக்குமெண்ட்டு சனிங்கிறது விளங்கமான ஒரு கிரகம் அது போய் லக்கணத்துக்கு மூணில் இருக்குது அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் இந்த காலபுருஷ தத்துவம் வந்து ரகசியம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ நான் காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துல இந்த லக்கணத்துக்கு சனி போய் அஞ்சு ஆறு கோடி ரூபாய் உட்காறாரு பூர்வீசத்தில் வழக்கு பிரச்சனை இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டு பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது ஐயா அந்த கடந்த ஒரு பிப்ரவரிக்கு பிறகு உங்களுடைய தொழிலெலாம் பிரேக் ஆகி கிடக்கான்னு கேட்டேன் ஏன்னா இங்கே தான் சனியும் கேதுவும் இருக்குது இந்த இடத்துல அவருடைய பிறந்த கால செவ்வாய் மேலே சனியும் கேதுவும் போயிட்டுருக்கு ஸோ தொழிலெலாம் பிரேக் ஆகி கிடக்கான்னு கேட்டேன் ஆமாம் தொழிலெலாம் பிரேக் ஏன்னா சனி கேது உட்காந்து நாளில் உட்காந்து பார்த்தா பார்க்குது நாளில் உட்காந்து பற்ற பார்க்குது ஐயா அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நிறையா தொழிலெலாம் பிரேக் ஆகி கிடக்கு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் நம்ம கேட்டதுக்குலாம் அவர் கரெக்டாக கரெக்டாக சொல்லிட்டார் செவ்வாங்கிறது மைத்துனர் ஸோ அந்த செவ்வாய்க்கு வந்து மைத்துனராக சொல்கிறதுனால உங்கள் மை உங்கள் மைத்துனர் பேர் யாராவது பேர் பாண்டியன்னு பேர் வருதான்னு கேட்டேன் என் மச்சனை பேர் பாண்டி அப்படின்னாரு அதே மாதிரி இவங்க வீட்டில் யாருக்காவது பேர் பாண்டின்னு இருக்கா பெண்களுக்கு இருக்குன்னா பாண்டி பாண்டியம்மாளுங்கிறது என்னுடைய சகோதரி அப்படின்னு சொன்னார் ஏன்னா மூணுங்கிற இளைய சகோதரம் நாளில் செவ்வாதாம் பாண்டி ஸோ அந்த மாதிரி சொன்னோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு வித்தியாசமாக சொல்கிறீங்க நீங்கள் சொன்ன பலன்லாம் கரெக்டு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரியே ஒப்பந்த பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லா தொழிலும் இப்போ பிரேக்காக இருக்குது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்கன்னாரு ஸோ நான் பார்க்கும்போது செப்டம்பர் ஒரு பதினஞ்சாக இருக்கலாம் இல்லைன்னா மேபி பதினாலாக இருக்கலாம் நான் சொன்னேன் இந்த சனியும் கேதுவும் சனி இந்த பக்கம் வரணும் கேது கீழே வரணும் சனி இப்படி போகணும் சனி வந்து வக் வக்கர நிவர்த்தி ஆகணும் இப்போ சனி வக்கரமாக இருக்கார் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செப்டம்பருக்கு பிறகு சனி உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் ஸோ பதினெட்டாம் தேதியே வக்கர நிவர்த்தி ஆகிடுவார் அதுலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இருந்தாலும் இந்த இந்த செவ்வாய் மேலே இந்த சனி இங்கே எதுவும் பிரயாணம் செய்கிற வரைக்கும் சைக்கிள் டியூப் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணி போடுங்கன்னு சைக்கிள் ட்யூப் வாங்குங்க சும்மா ஒரு ஒரு அடி நீளத்தில் துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஒரு அடியை துண்டு துண்டாக கட் பண்ணி அதாவது பொடி பொடியாக கட் பண்ணி கீழே போடுங்க உங்களுக்கு தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு என்னங்கய்யா இது ஒரு பரிகாரமானு கேட்டாரு அதுதாங்கய்யா பரிகாரம் செய்யுங்க உங்கள் உங்கள் தொழில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு அது அதை சொல்லி அப்புறம் அவருக்கு அந்த பலன்கள்லாம் சொல்லி அவருக்கு பிடிச்சி போய் அப்போ அவர்கிட்ட அந்த கடைசியாக நான் குறைஞ்சது ஒரு ஒருத்தட்டையும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் சில நேரத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட பேசுவேன் சில பேருக்கு ஒரு அரை மணி நேரம் கூட விஷயம் என்னங்கிறத தெளிவாக சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு அந்த மாதிரி அவங்களுக்கு நான் பலன் சொல்கிறது உண்டு அப்போ அதை கட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அதுக்கப்புறம் இதை ஜாதகத்தை பதிவிடலாமா ஐயான்னு கேட்டோன்னே தாராளமாக பதிவிடுங்க ஐயான்னு சொன்னதுக்கு பிறகு இதை பதிவிடுறேன் ஸோ நான் கொடுத்த பரிகாரம் சைக்கிள் டீப்பை கட் பண்ண சொன்னது ஏன் சைக்கிள் டீப்பை சொ கட் பண்ண சொன்னோன்னா மூணு குடைவர் மூணு தான் சைக்கிள் மூணு குடைவர் செவ்வா அதுக்கு மேலே பழமை அப்படின்னு சொல்லக்கூடிய சனி போயிட்டுருக்கு அதுக்கு மேலே பிரேக்குன்னு சொல்லக்கூடிய கேது போயிட்டுருக்கு கேதுங்கிறது டியூப்பு ஸோ பழைய சைக்கிள் டியூப்பு சனிங்கிறது பழசு கேதுங்கிறது டியூப்பு மூணுங்கிறது வாகனம் அப்போ மூணுங்கிறது இயக்கம் சனிங்கிறது தடை அப்போ இடம்னு மூணு குடையை செவ்வாய் நாளில் உட்காந்து பற்ற பார்க்குறாரு அந்த தொழிலுக்கு தொழிலுக்கான இயக்கத்துக்கு தடை ஏற்படும் அப்போ அந்த சைக்கிள் டியூப்பை கட் பண்ணுங்கள் செப்டம்பர் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சைக்கிள் டியூப்பை கட் பண்ணிகிட்டு இருங்க சனி டிசம்பரில் வரைக்கும் இந்த கட்டத்தை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய செவ்வாயோட டிகிரியை கேது தாண்டுற வரைக்கும் சைக்கிள் டியூப் கட் பண்ணி டெய்லி அடி நீளத்தில் பழைய சைக்கிள் டியூப் கட் பண்ணி போடுங்கன்னு சொல்லி அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் ஸோ அவருக்கு நல்லா வந்துடும் ஸோ எங்களுடைய பரிகாரம் என்பது வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரியே எல்லாருக்கும் வராது ஏன்னா கிரகங்கள் ஒரே மாதிரி அமர்வது இல்லை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவர் வந்து நமக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிலாம் இல்லை ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்து அந்த கிரக சிதறல்களை வைத்து அந்த கிரகம் எப்படி செதறியிருக்குங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும் ஸோ இவருக்கு கொடுத்த பரிகாரம் சக்ஸஸ் ஆகும் ஸோ நாங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இதுவே மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்